கடந்த ஏப்ரல் 12 நடைபெற்ற தமிழ்நாடு அரசு பட்ஜெட் கூட்டத்தொடரில் மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டில் மொத்தம் 5,329 மதுக்கடைகள் செயல்பட்டு வருகின்றன, அவற்றில் தகுதியான 500 மதுக்கடைகள் கண்டறியப்பட்டு மூடப்படும் என்று அறிவித்தார். மதுவிலக்கு என்ற ஒன்றையே தேர்தல் வாக்குறுதியாக கூட கொடுக்காத திமுக குறைந்தபட்சம் இதையாவது செய்கிறதே என பொதுமக்கள் தங்களை தாங்களே சமாதானப்படுத்திக் கொண்டனர். இந்த நிலையில் திருமண மண்டபம், விளையாட்டு மைதானங்களில் அரசின் அனுமதி பெற்று மது விருந்து பரிமாறலாம் என தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருந்த அரசாணை பொதுமக்கள் மற்றும் மதுவிலக்கு கோரும் அரசியல் கட்சிகள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. பல்வேறு அரசியல் கட்சிகள் பொதுமக்களின் எதிர்ப்பை தொடர்ந்து தற்போது அவசரமாக சட்டத்தில் திருத்தமும் மேற்கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் அரசாணையும் எதிர்கட்சிகளின் கொந்தளிப்பும் 24 ஏப்ரல் 2023 அதாவது நேற்று காலை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலர் கே பனீந்திர ரெட்டி வெளியிட்டிருக்கும் அரசிதழில் தமிழ்நாடு அரசின் சிறப்பு அனுமதி பெற்று திருமண மண்டபங்கள், விளையாட்டு மைதானம், அரங்க கூட்டங்கள், கேளிக்கை நிகழ்ச்சிகளில் ஆண்டு கட்டணம் அல்லது நிகழ்ச்சிக்கான கட்டணம் செலுத்தி மது விருந்து நடத்தி கொள்ளலாம் என்ற அறிவிப்பு இடம்பெற்றிருக்கிறது. மேலும் அதற்கான கட்டண விவரங்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களிலேயே கடுமையான எதிர்வினைகளை பொதுமக்கள் சமூக வலைதளங்களிலும் எதிர்கட்சியினர் சமூக செயற்பாட்டாளர்கள் ஊடகங்களிலும் வெளிப்படுத்தி வந்தனர். குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுவிலக்கே ஒற்றை இலக்கு என கூறிவிட்டு 12 மணி நேரம் மதுக்கடைகளை திறந்து வைத்திருக்கும் இந்த திமுக அரசு இன்று கல்யாண மண்டபத்திலும் விளையாட்டு திடல்களிலும் மதுபானம் அருந்தலாம் என அனுமதித்திருப்பதற்கு எனது கடும் கண்டனங்கள். மதுவுக்கு அடிமையாக்கி இளைஞர்களின் எதிர்காலத்தை சீர்குலைத்து கலாச்சாரத்தின் மீது திராவகத்தை வீசியுள்ளது இந்த திராவக மாடல் அரசு. பொது அமைதியை சீர்குலைத்து குற்ற செயல்களை அதிகரிக்கும் இத்தகைய மக்கள் விரோத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் இந்த அரசுக்கு மக்கள் விரைவில் தக்க பாடம் புகட்டுவர் என்பது மட்டும் உறுதி என கருத்து தெரிவித்தார். தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மது ஆலைகளை மூடுவோம், மதுக்கடைகளின் எண்ணிக்கையை குறைப்போம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த திமுக வருடா வருடம் உச்சவரம்பு நிர்ணயித்து மது விற்பனையை பெருக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. சட்டம் ஒழுங்கு ஏற்கனவே பொதுமக்களுக்கு சவாலாக மாறிவிட்ட நிலையில் திமுகவினர் நடத்தும் மது ஆலைகளின் வருமானத்தை பெருக்குவதற்காக சமுதாய சீர்கேட்டுக்கு வழிவகுக்கும் நடவடிக்கைகளில் தொடர்ந்து திமுக ஈடுபட்டு வருவதை வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக இந்த அரசாணையை திரும்ப பெற வேண்டும் என கண்டனம் தெரிவித்தார். அதேபோல பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தமிழக அரசு கொண்டு வந்திருக்கும் மதுபான சட்ட திருத்தம் எங்கு சென்று முடியும் என்று தெரியவில்லை. ஒரு பக்கம் மதுக்கடைகளை படிப்படியாக குறைப்பதாக கூறிவிட்டு திருமண மண்டபங்களில், வீடுகளில், விளையாட்டு மைதானங்களில் மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்று மது அருந்திக் கொள்ளலாம் என அனுமதி வழங்கியிருக்கிறது. மது குடிப்பதை அரசே ஊக்குவிப்பது போல இருக்கிறது. இதற்கு டோர் டெலிவரி செய்யலாம். இது ஏமாற்று விஷயம். ஒரு சமூக சீரழிவை ஏற்படுத்தும், மக்களை சீரழிவை நோக்கி இழுத்துச் செல்லும் முயற்சியை அரசு செய்து வருகிறது. இந்த விதிவிலக்கு சட்ட திருத்தம் என்பதை உடனடியாக அரசு திரும்ப பெற வேண்டும். எந்த காரணம் கொண்டும் இதை அனுமதிக்க மாட்டோம் என வெடித்தெழுந்தார். அதேபோல நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 1,000 ரூபாய் வழங்குவதற்கு 7,000 கோடிகளை ஒதுக்குவதாக அறிவித்துள்ள திமுக அரசு அதனை ஈடுகட்ட டாஸ்மாக் வருமானத்தை 45,000 கோடிகளில் இருந்து 50,000 கோடிகளாக அதிகரித்து கோடிக்கணக்கான பெண்களின் குடும்பத்தை காவு வாங்க திட்டமிட்டுள்ளது. அதற்காக மதுக்கடைகள் திறப்பு நேரம் அதிகரிப்பு, பார்கள் 24 மணி நேரமும் இயங்க அனுமதி, பெண்களுக்கு தனிபார் வசதி என அனைத்து சீரழிவு முயற்சிகளையும் வேகமாக முன்னெடுத்து வருகிறது. தீய பழக்கமாக இருந்த மதுவை திராவிட பண்பாடாகவே திமுக அரசு மாற்றி நிறுத்தியுள்ளது வெட்கக்கேடானது. இதுதான் உலகம் வியக்கும் திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியா? மது விற்பனை மூலம் வரும் வருமானம் தொழுநோயாளி கையில் வழியும் வெண்ணெய்க்கு சமம் என்று சொன்ன அறிஞர் அண்ணாவின் வழி வந்தவர்கள் அந்த வெண்ணையை விற்றுத்தான் ஆட்சி நடத்த முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டதுதான் வரலாற்று பெருந்துயரம். கஞ்சா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை ஒழிக்க திமுக அரசு தீவிர நடவடிக்கை எடுக்கும் என்று அறிவித்த போது மது போதைப் பொருள் அல்லாமல் புனித தீர்த்தமா என காட்டமாக கேள்வி எழுப்பினார். அதேபோல தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்க தலைவர் பொன்னுசாமி சாதி பிரச்சனைகளில்லா சமத்துவம் மிக்க மாநிலமாக, சட்டம் ஒழுங்கில் தலைச்சிறந்த மாநிலமாக, அமைதி பூங்காவாக தமிழகம் திகழ்வதாக அடிக்கடி கூறி வரும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதுவிலக்கு உள்ள மாநிலமாக, மது விற்பனை தடை செய்யப்பட்ட மாநிலமாக, இளம் விதவைகளே இல்லாத மாநிலமாக, மது குடித்துவிட்டு வாகனங்கள் இயக்குவதால் ஏற்படும் சாலை விபத்துகளால் துர்மரணங்களே இல்லாத மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என நெஞ்சம் நிமிர்த்தி கூறக்கூடிய நிலையை உருவாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பணிந்த அரசு, திருத்தப்பட்ட அரசாணை. பெரும் எதிர்ப்பு கிளம்பிய உடனேயே மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்ற மாநிலங்களில்
இருப்பது போல IPL உள்ளிட்ட சர்வதேச விளையாட்டுகள் நடைபெறும் மைதானம் சர்வதேச அளவிலான கூட்டம் நடைபெறும் இடங்களுக்கு மட்டுமே மது அருந்த அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச விளையாட்டுகள் தமிழ்நாட்டில் நடக்க வேண்டுமானால் இந்த அனுமதி அளிக்கப்பட வேண்டும். அதே போல திருமண மண்டபங்களில் திருமணம் மற்ற நிகழ்ச்சிகளில் மதுபானம் பயன்படுத்த அரசு எப்போதும் அனுமதிக்காது. எந்த இடங்களிலும் அது போன்ற அனுமதி வழங்கப்பட மாட்டாது என தெரிவித்தார். இந்த நிலையில் சர்ச்சைக்குள்ளான தமிழக அரசின் மது விநியோக சட்ட திருத்தத்தில் வணிக பகுதிகள் இல்லாத இடங்களில் மது பரிமாறுவதற்கான சிறப்பு உரிமம் வழங்குவதற்கான அறிவிக்கை நீக்கப்பட்டு அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் வணிக வளாகங்கள் உட்பட மாநாடு நடைபெறும் இடங்கள், கூட்ட அரங்குகள், திருமண மண்டபங்கள், விளையாட்டு மைதானங்கள் போன்றவற்றில் மதுபானம் வைத்திருப்பதற்கும் பரிமாறுவதற்கும் சிறப்பு உரிமம் கர்நாடகா, மகாராஷ்டிரா, பஞ்சாப், டெல்லி போன்ற மாநிலங்களில் நடைமுறையில் உள்ளவாறு தமிழ்நாட்டிலும் வழங்கிட 18 மார்ச் 2023 அன்று அரசிதழில் பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கையில் திருமண கூடங்களும் இதர இடங்களும் இடம்பெற்றிருந்தன. இதுகுறித்து பெறப்பட்ட கருத்துக்களை கவனமுடன் பரிசீலித்த தமிழ்நாடு அரசு தற்போது அவற்றை நீக்கி வணிக வளாகங்களில் உள்ள மாநாடு மையங்கள், கூட்ட அரங்குகள் ஆகியவற்றில் நடைபெறும் தேசிய நிகழ்வுகள், பன்னாட்டு நிகழ்ச்சிகள், உச்சி மாநாடுகள் மற்றும் சர்வதேச மற்றும் தேசிய விளையாட்டு நிகழ்வுகள் நடைபெறும் விளையாட்டு மைதானங்கள், விளையாட்டு அரங்குகளில் அந்த நிகழ்வுகள் நடைபெறும் போது மட்டும் மதுபானம் வைத்திருத்தல் மற்றும் பரிமாறுவதற்கான தற்காலிக உரிமம் வழங்கப்படும் என்று திருத்தப்பட்ட அறிக்கையினை இன்று வெளியிட்டுள்ளது. அதே போன்று இதுகுறித்து மேற்குறிப்பிட்ட அரசிதழில் வெளியிடப்பட்டிருந்த வணிக பகுதிகள் அல்லாத இடங்களில் நடைபெறும் கொண்டாட்டங்கள், விழாக்கள், விருந்துகள் போன்றவற்றில் மதுபானம் வைத்திருப்பது பரிமாறுவதற்கான சிறப்பு உரிமம் வழங்குவதற்கான முறையையும் இந்த திருத்தப்பட்ட அறிவிக்கையில் நீக்கம் செய்து தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.